நற்பவி 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 யோகிராம் சுரத்குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு எல்லாருக்குமே எழக்கூடிய ஒரு சந்தேகம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பூஜையெல்லாம் இவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோமா இதெல்லாம் கேட்குறீங்க நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன் தீபங்கள் அளவாக ஏற்றுங்க குறிப்பாக ஒரு இழுப்பண்ண தீபம் உங்கள் பூஜை அறையில் எரியட்டும் இது ரொம்ப ரொம்ப அவசியம் அது போலவே உங்கள் படங்களுக்கெல்லாம் பூ போடுறீங்க அப்படின்னா ஒரு நாள் தான் எடுத்துடணும் நீங்கள் உங்கள் பூஜை அறை தெய்வீக ஆற்றலோடு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு எளிமையான ஒரு டிப்ஸு சொல்கிறேன் பாருங்கள் அதாவது உங்கள் வீட்டில் நான் சொல்கிறேன் எல்லா விஷயத்தையும் பொருத்தி பாருங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து மகாலட்சுமி படத்துக்கு ஒரு குண்டு மல்லிகோ அல்லது முல்லைப்பூவோ வாங்கி வெள்ளிக்கிழமையில் போடுங்க சுக்கரஹோரையில் போட்டுட்டு உங்களோட பூஜைகள் வழிபாடுகள் எல்லாத்தையுமே முடிச்சுருங்க நீங்கள் அந்த டிவைன் எனர்ஜி உண்மையிலேயே உங்கள் வீட்டில் இருக்குது உங்களோட குலதெய்வ அருள் இருக்குது அப்படின்னா அடுத்த நாள் சனிக்கிழமை அன்னைக்கு காலையில அந்த பூ வந்து இளம் வயலட் கலர் இளம் கத்திரி பூ கலர்ல இந்த பூ மாறியிருக்கும் டிவைன் எனர்ஜி உங்கள் வீட்டில் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உறுதியாக இந்த கலர் மாறும் இதுல இருந்தே உங்க வீட்டுல பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கா நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கான்னு டிவைன் எனர்ஜி தெய்வ சக்தி இருக்கா அப்படிங்கிறத குலதெய்வ அருள் இருக்கதா அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எளிமையான ஒரு தகவலாக இதை சொல்லியிருக்கேன் இத வாட்ச் பண்ணி பாருங்க இது ஒரு சிறப்பு இன்னைக்கு எல்லாருக்குமே கேட்க நிறைய பேர் இந்த வாரத்துல அதிகபட்சமா என்கிட்ட கே கேட்ட கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நீங்க பூஜைகள் சொல்லிட்டீங்க நிறைய வந்து சங்கல்பங்கள் வழிபாடுகள் எல்லாமே நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா இந்த தீபம் மலையேற்றுதல் தீபத்தை எப்படி குளிர வைக்கிறது அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா நெற்பு குச்சி அதாவது வத்தி குச்சி இருக்கீங்களா அதை வச்சு குளிர உள்ள இழுத்து குளிர வைக்கிறீங்க சில பேர் வந்து ஊதுபத்தியோட அடிபாகத்துல உள்ள குச்சை வச்சு உள்ள இழுத்து விடுறீங்க அல்லது சில பேர் என்ன பண்ணுறீங்க பூ வச்சு குளிர வச்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப மூன்றுமே தவறான விஷயங்கள் இது போல் விளக்கு குளிர வைக்கக்கூடாது நம்ம ஏற்றுற விளக்கு வந்து நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் நிறைய நம்ம பண்ணுற பூஜைகள் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிற நிலையில நம்ம பயணிக்கும் போது இந்த விளக்கை குளிர வைக்கக்கூடிய இடத்துலையும் நம்ம வந்து ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும் இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியான நல்ல கல்கண்டு வாங்கி வச்சுட்டு அந்த தீபத்தை ஒவ்வொரு நாளும் குளிர வைக்கும்போது நிச்சயமாக ஒரு வளர்ச்சியை நீங்கள் பார்ப்பீங்க அது போலவே நீங்கள் தீபம் ஏற்றக்கூடிய அந்த மன்னகளாக இருக்கட்டும் நல்ல காமாட்சி வழக்கு அல்லது குத்து வழக்கு எதுவாக இருந்தாலும் ஒரு ரவுண்டு வாசர் மாதிரி இருக்கும் அந்த வாசருக்குள்ளே அந்த திரி வச்சு ஏற்றுங்க தீபம் இது ஒரு சூட்சமமான விஷயம் எந்த இடத்துலையுமே சனி இல்லாமல் நம்ம ஜெயிக்க முடியாது நீங்கள் தீபத்துலேயும் சனி பகவானை கொண்டு வாங்க இரும்பு இரும்பு அப்படிங்கிறத இந்த விஷயத்த நீங்கள் உங்கள் தீப பூஜை அறையில் பயன்படுத்த ஆரம்பிங்க நிச்சயமாக அந்த இடத்துல உங்களுக்கு நல்ல மாறுதல்களை பார்ப்பீங்க அது ஒரே ஒரு குத்து விளக்கு மட்டும் ஒவ்வொரு நாளும் இந்த எறும்பு வளையத்தை வச்சுட்டு உள்ளே வாசர் வச்சு திரும்பி உள்ளே வச்சுட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிக்கிட்டு வாங்க மிகப்பெரிய வெற்றிகளை மிகப்பெரிய ஒரு பணவருவ நீங்கள் உண்டான ஒரு அற்புதமான வழியாக இது செயல்படும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி